பிடிஎஸ் அன்பீதிங்களை வணக்கம் கைஸ். இப்படி சொல்லுவோமா இல்லை பிடிஎஸ் அன்பீதிங்களுக்கு அன்பான வணக்கங்கள் கைஸ் அப்படின்னு சொல்லுவோமா? எப்படி சொன்னாலும் நீங்கள் அன்பான இதே தாங்க. யார் அன்பை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு பஞ்சாயத்து தாங்க. அது நீங்களாக இருக்கட்டும் சரி, இல்லை பிடிஎஸ் ஆகட்டும் சரி. இது ஏன் ப்ரோ ஸ்டார்டிங்கில் இப்படி சொல்கிறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது ரெண்டுத்தில் எது நல்லாக்கு நீங்கள் சொல்லுங்கள். பட் வந்து அன்புனால ஏன் பிரச்சனைன்னு சொல்லி கேட்குறீங்கன்னா, பிடிஎஸ் இவ்வளோ பியூர் லவ் கொடுத்து இவ்வளோ மோட்டிவேஷன் கொடுத்துருந்தாலும் அவங்கள சுற்றி எவ்வளோ பிரச்சனை போயிட்டு நான் சொல்லி தான் தெரிஞ்சவங்கள அவசியம் இல்லை. அதாவது மிஞ்சின் அந்த பிரச்சனை ஒரு சைடு, அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா வந்து பிடிஎஸை டார்கெட் பண்ணுற மாதிரி பிளாக் மேஜிக் அதெல்லாம் இருக்கட்டும் சரி, இப்போ செம்ம மேட்டர் வெளில வந்து கேட்டால் என்னையா நடக்குது, இது உலகமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு நீங்கள் ஒரு ஆன்சர் இருக்குது. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, வந்து பிடிஎஸ் வந்து நம்பர் ஒன்னாக இருக்காங்கல்ல, அது அவங்க ஹார்ட் ஒர்க்லாம் இல்லைங்க, அவங்களும் ஒரு பிளாக் மேஜிக் பண்ணி எல்லாரையும் மயக்கிட்டாங்க, அதனால வந்து இவங்க ஃபஸ்ட்டாக வந்துட்டாங்க. அண்ட் அதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா வந்து பிடிஎஸ் வந்து ஒரு ரிலிஜனை ஃபாலோ பண்ணுறாங்க, அந்த ரிலிஜன் வந்து ரொம்ப டேஞ்சரான ரிலிஜன். பிடிஎஸ் ரிலிஜன் இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கும் இதுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஸோ பிடிஎஸ் நவ் ஃபாலோவிங் எ டேஞ்சர் டேஞ்சர் டேஞ்சரஸ் ரிலிஜியன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அதனால தான் வந்து எந்த பிளாக் மேஜிக் அதுதான் அவங்களுக்கு வரதில்லை, எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு வந்து பெரிய அஃபெக்ட் பண்ணுறதில்ல. அண்ட் இதுக்கு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ என்ன தான் ப்ரோ மேட்டர் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோ. பெரிய சீரியஸான மேட்டர் மட்டும் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ளே போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி இது மாதிரி பீட்ஸை பற்றி எல்லா நியூஸும் நீங்கள் தெரிஞ்சுட்டு இருக்கணும். அண்ட் பார்த்துட்டே வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் இவங்கள பற்றியும் இந்த வீணா போன கருத்துக்களை பற்றியும் மறக்காமல் நீங்கள் என்ன இவ்வளோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் அதையும் தாண்டி வந்து நீங்கள் அன்பான கைஸ், நீங்கள் யாருக்கும் தப்பு பண்ண மாட்டீங்க. ஸோ மறக்காமல் லைக் அழுத்திடுங்க. ஸோ அன்பு எந்த இடத்துல இருக்கோ கண்டிப்பாக அந்த பாசிட்டிவ்னஸ் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், அண்ட் பிரச்சனைகளும் கண்டிப்பாக இருக்கும். பட் ஸ்டார்டிங்கில் பிரச்சனை இருந்தாலும் அன்பு இல்லாத இடத்துல நம்ம அன்பு கொடுத்தோன்னா அந்த நெகட்டிவும் பாசிட்டிவாக மாறும். அதுக்கு எடுத்துக்காட்டு தான் நீங்களும் அண்ட் நம்ம பிடிஎஸும். ஸோ இப்போ அன்பு அன்புன்னு சொல்கிறதுக்கு ரீசன் அதே தான், பிடிஎஸ் வந்து இவ்வளோ தான் சூப்பராக இருந்தாலும் இப்போ வந்துருக்க நியூஸ் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து பிடிஎஸ் பார்த்திங்கன்னா டாப் ஒனில் இருக்க ரீசன் வந்து மெயின் என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து பிடிஎஸ் அவங்களே பார்த்திங்கன்னா வந்து நிறையா பேரை ஹையர் பண்ணி பிளாக் மேஜிக் பண்ணி நிறையா பேரை டாமினேட் பண்ணி டாப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு பிடிஎஸ் வந்து ரிலீஜியஸ் ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லவே கிடையாது. அண்ட் அவங்க வந்து ஒரு ரிலீஜியஸை ஃபாலோ பண்ணுறாங்க, அது பார்த்திங்கன்னா வந்து தயான் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு டேஞ்சரான வந்து ஒரு சவுத் கோரியாவில் ஒரு ரிலீஜன் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா தயான் வேர்ல்டு. ஸோ அந்த ரிலீஜியஸ் கூட தான் பிடிஎஸ் கனெக்ஷனில் இருக்காங்க. ஸோ அவங்க கூட பண்ணுற மர்மமான மெத்தட்ஸ் அண்ட் விஷயங்களால் தான் பார்த்திங்கன்னா வந்து பிடிஎஸ் டாப்லேயும் இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ரிலிஜனை பார்த்திங்கன்னா யாரையுமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கும் தனி குறிக்கோள் வச்சுருப்பாங்க. ஸோ அதனால தான் பிடிஎஸும் பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் யாரையும் ஃபாலோ பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி மொட்டையாக சொல்லிகிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எந்த பிளாக் மேஜிக்கும் அவங்கள அஃபெக்ட் பண்ணாததுக்கு ரீசன் வந்து இந்த தயான் வேர்ல்டு தான் அப்படின்னு சொல்லி வந்து சில நியூஸ் லீக் ஆகி வந்துட்டுருக்கு. இதெல்லாம் போய் ப்ரோ கட்டுக்கதை ப்ரோ, காத்தோரமாக அவனை கிளப்பி விட்டதை வந்து ஆத்தோரமாக அவனை கேட்டு வந்து நம்மள்கிட்ட சொல்கிறான் இதெல்லாம் நம்ம நம்பணுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டினாலும், பட் அதுக்கு ரீசனும் ப்ரூஃபும் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா வந்து பிடிஎஸ் வந்து ஒரு யூனிவர்சிட்டியில் படித்தாங்கல்ல, குளோபல் யூனிவர்சிட்டி. ஸோ அந்த யூனிவர்சிட்டியோட மெயின் சேர்மேன் வந்து ஒரு ஸ்பான்சர்ஷிப் பார்த்திங்கன்னா வந்து இந்த தயான் வேர்ல்டு தான் வச்சுருக்காங்களாம். ஸோ அங்கே படித்து வந்தவங்க கண்டிப்பாக அதை பற்றி தெரியாமல் இருப்பாங்க. ஸோ அந்த ரிலீஜியஸ் சப்போர்ட்னால தான் பிடிஎஸ் வந்து இப்போ இருக்காங்க, அந்த ரிலீஜியஸ் தான் பிடிஎஸ் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன தான் வந்து இந்த காதில் அடிக்கிற மாதிரி சொன்னாலும் நம்ம மனசில் அன்பு இருக்குது. ஸோ நமக்கு உண்மையான விஷயங்கள் கண்ணில் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்ல மாதிரி பிடிஎஸ் ஆர்மின்னா சொல்லிக்காங்க பார்த்தீங்கன்னா, நீ சொல்கிறதெல்லாம் ஓகே தான்ப்பா, அவங்க அங்கே படித்தாங்க அந்த ரிலீஜியஸ் ஓகே எல்லாம் கரெக்டு தான், பட் பிடிஎஸ் வந்து எப்போ அங்கே சேர்ந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிடிஎஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து அந்த காலேஜில் அவங்க படித்து ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் முடிச்சிட்டாங்க. ஸோ அதனால் வந்து இப்போ அவங்க அந்த ரிலீஜியஸ் ஃபாலோ பண்ணணும் அவசியமே கிடையாது, அண்ட் அப்பயும் ஃபாலோ பண்ணிக்கணும் அவசியம் கிடையாது. ஜஸ்ட் அவங்க சேர்ந்து அங்கே படிச்சுட்டு முடிச்சுட்டு வெளில வந்துட்டாங்க, அண்ட் அதுக்கப்புறம் தான் பிடிஎஸ் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ பிடிஎஸ் அதுக்காக ஃபாலோ பண்ணணும் அவசியமே கிடையாது. அதேமாதிரி அவங்க எதையுமே ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறதுனால இதுக்கும் இதுக்கும் கனெக்ஷன் இருக்குன்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஆர்மி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து அப்புறம் எப்படி இந்த பிளாக் மேஜிக் இவங்க மேலே மட்டும் ஒர்க் ஆகலை, இவங்க ப்ரொடக்ட்டுக்கு ஏதாச்சும் பண்ணியிருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்டுட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதில் என்ன தெரியுது, பிடிஎஸ் வந்து கண்டிப்பாக இந்த ரிலீஜியஸ் ஃபாலோ பண்ணி இவங்களும் ஒரு மாதிரி டேஞ்சரான ரிலீஜியஸ் கூட சேர்ந்துட்டு இருக்காங்களா, இல்லை வந்து பிடிஎஸ் ப்ரோ ப்ரோ அன்பு மட்டும்தான் ப்ரோ ஒரே ரிலீஜன், அங்கே காதல் மட்டும்தான் ஒரே மேட்டர் ப்ரோ, மற்றபடி எதுவும் கிடையாது ப்ரோன்னு சொல்லி எத்தனை பேருக்கு தோணுன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். பட் இப்போ வந்து இந்த மிஞ்சின் ஒரு பிரச்சனை போயிடுச்சுல்ல, ஸோ அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை தான் பெருசாக போயிட்டுருக்கு. அதாவது வந்து பிடிஎஸ் இது மாதிரி ரிலீஜியஸ் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க, அதனால தான் அவங்க சேஃப் ரெண்டில் இருக்காங்க, டாப் ரெண்டில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இது உண்மையா இல்லையா என்னன்னு சொல்லிட்டு மற கமெண்ட்ஸ் சொல்லுன்னு சொல்லிட்டு, இப்படி ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு இதுக்கு எப்போ முடிவு வரும்னு சொல்லி எனக்கு தெரில, ஆனால் பயத்தோட நிறைய நியூஸ் அடுத்தடுத்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சேஃபாக பிடிஎஸ் சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நீ சொல்கிறது தான் ஆர்ஜே. லவ் யூ ஆல் டாட்டா, பை பை.